ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதே சலவாகம். இன்றைக்கி நாம் சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வஞ்சிர மீன் வறுவல் வீக்லியே ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப மசாலா யூஸ் பண்ணாமல் செய்கிற ஒரு மீன் வறுவல். அதுக்கு ஒரு கால் கப் புளி கரைசல் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை. இதை நல்லா இப்போ கலந்துக்கோங்க. காரமும் உப்பும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைங்க. மசாலா வந்து மீனில் நல்லா ஊறணும். இப்போ ஊறின மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டோன்னா மீன் நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.